सदाशिवसमारम्भा शङ्कराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः। ஸ்லோகம் 301 பேஜ் நம்பர் 183 யாவா புரே சோஹமிதி ப்ரதீதோ புத்த்யா ப்ரக்லுப்தஸ்தமஸாதி மூடயா தஸ்யைவ நிஶேஷதயா விநாஶே ब्रह्मात्म भावः प्रतिबंध शून्यः ज्ञान योगத்துல வரக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து நிதித்யாசனம். ஞான யோக சாதனா எது வந்து ஞானத்துக்கு சாதனமோ டைரக்ட் சாதனையோ அதுதான் ஞானத்தை ஞானம் ஏற்படுறதுக்கு வழிமுறையாக அமைக்கப்பட்டிருக்கோ வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தில் ஞானத்துக்கு பிறகு ஞான பலமானது மனதில் அனுபவிக்கிறதுக்கும் அந்த ஞான விஷயமானது எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு விவகாரத்தில் உபயோகமாக இருக்கிறதுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு விபரீத பாவனா விபரீத பாவனா நிவர்த்திங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நமக்கு சொல்கிறாருங்க. ஞான பலத்துக்கு தடையா இருக்கிறது வந்து இந்த விபரீத பாவனா, நான் அனாத்மா என்கிற வாசனை அல்லது நான் அனாத்மா என்று பழக்கப்பட்ட விஷயமானது மீண்டும் மீண்டும் மனதில் தோன்றுகின்ற விஷயம் விபரீத பாவனா. அதற்கான பயிற்சி நிதித்தியாசனத்துல நிதித்தியாசம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்துறார். எப்படி வலியுறுத்துறார் அப்படின்னா 254 ஸ்லோகத்திலேருந்து 417 மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்போனா இது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது தேவைப்படுறது
அப்படிங்கறத நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அதனால ஜீவன் முக்தி ஞான பலன்னா என்ன, ஜீவன் முக்தி இங்கேயே இப்போவே என்னுடைய அறிவு மூலியமாக ஆத்ம ஞானத்து மூலியமாக மோட்சத்தை அடையிறது, புரியுதா? அதுக்கு என்னுடைய ஓரியன்டேஷன் டோட்டல் திருஷ்டி எப்படி இருந்தது இவ்வளோ நாள், அது எப்படி பழக்கப்பட்டிருக்கு, ஹபிச்சுவல் சொல்லுவோம், ஹபிச்சுவல் திங்கிங்னு சொல்லுவோம், இல்லை மனதுடைய ஓரியன்டேஷன், ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, எப்படி இருக்கு அப்படின்னா அகம் மம அகங்கார மமக்காரத்தில் ஊறி இருந்தது, ஊறி இருக்கிறது. அது வந்து பழக்கத்தில் நேச்சுரலாக அந்த எண்ணங்கள் அந்த விஷயமானது நேச்சுரலாக அது ஏற்படுறது. அதனால் என்ன ஆயிடுறது, ஞானம் அடைந்தும் அதோடைய பலன் வந்து தடப்பட்டு போயிடுகிற போய் போயிடுறது போகிறது. அதனால நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு அப்படிங்கிறது வந்து அகம்பாவம்னு சொல்லுவோம். நான் இந்த உடம்பு மனசுங்கிறது முடிவாயிட்ட பிறகு எதெல்லாம் இந்த உடம்பு மனசுக்கு சம்பந்தப்பட்டதோ அது எனக்கு சம்பந்தப்பட்டதாக ஆயிடுறது, புரியுறதில்ல? அப்போ முதல் தவறு எங்க நடந்திருக்கு அப்படின்னா நான்கிற விஷயத்துல ஏற்பட்டிருக்கிறது. அதனால நேச்சுரலா இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டிருக்கு, புரியுறது இல்லையா? அப்போ எதெல்லாம் உடம்பு மனசுக்கு சம்பந்தப்பட்டதோ, ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு வந்து பிறக்கிறது, உடம்பு வந்து இறக்கிறது, உடம்புக்கு வயசாகிறது, உடம்புக்கு வியாதி வருது, உடம்புக்கு எல்லா விதமான விஷயம் இருக்கிறது, அதோடைய விகாரம் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் யாரோடது ஆயிடுறது அப்போ, என்னுடையது ஆகிடுது. அப்போ ஃபர்தரா இந்த இதுக்கான சம்பந்தப்பட்ட விஷயம், அப்போ இந்த உடம்பு நன்னா இருக்கிறதுக்கு இது அகங்காரம்னு சொல்லப்படும். அப்போ இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்ட இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கணுங்கிற விஷயம் எல்லாம் இதற்கு சம்பந்தப்பட்ட எந்த வஸ்துவா இருந்தாலும் அது ரிலேஷனா இருந்தாலும் பர்சனா இருந்தாலும் அதெல்லாம் என்னுடையது என்னுடையவர்கள் அப்படிங்கிறது வந்து மமக்காரம் ஆயிடுறது. அப்போ இந்த அகம் மமமானது இந்த அகங்காரத்துக்கு மமக்காரத்துக்கெல்லாம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பிராரப்தத்துக்கு உட்பட்டது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? ஆனா இந்த அகங்கார மமக்காரம் தான், எந்த அகங்கார மமக்காரமானது பழக்கத்தில் நன்கு அகங்கார மமக்காரத்தில் இருக்கிற ஊறிட்டு இருக்கக்கூடிய மனதானது ஞான பலத்துக்கு தடையா இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால என்ன சொல்றாரு, வாசனா க்ஷயம் சொன்னாரு. அதனால அதுக்கப்புறம் என்ன, சுவாத்தியாசா பனயம் குரு அப்படின்னு ரெண்டு விதத்துல எடுத்து சொன்னார். இப்ப அதே விஷயத்தை எப்படி சொல்றாருன்னா, இங்க பாரு அகங்கார வாசனா இருக்கு பாரு, அதனால மமக்கார வாசனா இருக்கு பாரு, அந்த வாசனைய எடுத்து விடு, அந்த ஹேபிட்டை நீக்கி விடு. அப்ப நேச்சுரலா மனசானது மெக்கானிக்கலா நிறைய விஷயத்தை செய்யறது, நிறைய சிச்சுவேஷன்ல ஸ்பான்டேனியஸா அங்க வந்து நம்மளுடைய வெளிப்பாடு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி ஃபண்டமெண்டலா நான்கிற விஷயத்துல தவறாக ஸ்பான்டேனியஸா ரெஸ்பாண்ட் பண்றது ஞானத்துக்கு பிறகும், சிரவண மனாதிகள் பிறகும் இந்த நிதித்தியாசனம் செய்யப்படவில்லை அல்லது யாருக்கு வந்து ஒன்னும் அந்த எல்லாம் படிச்சுட்டேன் எல்லாம் புரிஞ்சுட்டேன் ஆனா அப்படின்னு சொல்றவாளுக்கு இந்த நிதித்தியாசனம் ரெலவெண்ட். நான் ஆத்ம சைத்தன்யம், இனிமே என்ன, எல்லாம் இதுதான், நான் தான் பிரம்மன், முடிஞ்சு போச்சு, எனக்கு ஏது கஷ்டம், எனக்கு ஏது விபரீத பாவனா, எனக்கு ஏது நிதித்தியாசனம், ஆனா ஆத்மாக்கு பிரம்மனுக்கு நிதித்தியாசனம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்றவாளுக்கு இது தேவையில்லை, புரியறது இல்லையா? அப்போ ஞானம் ஞான நிஷ்டா. அப்போ ஜீவன் முக்தி எங்க வந்து, ஜீவன் முக்தி எதை ஞான பலன்னு சொல்லப்படுறதோ, அது எங்க தடபட்டு போகிறதோ, அதற்கான பயிற்சி வந்து நமக்கு மனதளவுல அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வீக்கன் பண்ணறதுக்கும் க்ஷீணம் பண்றதுக்கும் அதோடைய வலுவை குறைக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா,
திருப்பி திருப்பி நான் யாருங்கிற விஷயத்த மனதில் கொண்டு வரது மூலியமாக நான் யாரு இல்லை அப்படிங்கிற விஷயம் வரதான வரக்கூடியதானது அது தடபட்டு போயிடும். புரியறது இல்லையா? அப்போ அதே நேரத்தில் அகங்காரமானது எப்படி இருக்கிறது? பிராரப்தம் இருக்கிற மட்டும் அகங்காரமானது இருக்கிறது. மோட்சம் இந்த பிறகு அப்படியே பொத்துன்னு விழறது இல்லை. அப்போ அகங்காரத்தை முழுமையாகவும் எடுக்க முடியாது, நம்பர் ஒன். ஆனா அதே நேரத்துல அகங்காரத்தை எடுக்கணும். நிசேஷத்தையா நிசேஷத்தையா விஞ்ஞானகா அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்ற. புரியுதா? தஸ்ய நிசேஷத்தையா வினாஷே வினாஷே, அழித்து விடு அகங்காரத்தை, அழித்து விடு அகங்காரத்து மேல் அந்த அபிமானம், நான் அகங்காரம் அப்படிங்கிற அபிமானத்தை எடுத்து விடு, நீக்கி விடு அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம் கடைசியா. அகங்கார வினாஷே அகங்கார நாசகா அல்லது அகங்கார விபரீத பாவனா நாசகான்னு சொன்னா, அந்த அகங்காரம் மித்யா என்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் எண்ணிப்பார், மீண்டும் மீண்டும் அதை கருதிப்பார். அப்போ எப்படி வந்து பானை அப்படிங்கிற விஷயத்த பானை இல்லை அது களிமண்ணு தான் உணர்ந்து பானையை எப்படி பயன்படுத்துகிறோமோ, பானைங்கிற அறிவானது களிமண்ணுங்கிற அறிவு அறிவுனால இந்த பானைங்கிறது வெறும்ன வேர்ட் நேம் அண்ட் ஃபார்ம், வெறும் வேர்டு தான் வார்த்தை தான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுண்டு பானைன்னு சொல்லிண்டு அது ஆக்சுவலா பானை இல்லை அது களிமண்ணுன்னு சொல்லி எல்லா விதமான பயன் அதோடைய பிரயோஜனத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை யூஸ் பண்றோமோ, அதே போல இந்த அகங்காரமானது வந்து மித்யா வெறும்ன நாம ரூபம், அதற்கு சுயமான இருப்பு கிடையாது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது மூலியமாக பிரம்மாத்ம பாவகா, நான் பிரம்மன் நான் அகங்காரம் இல்லை அப்படின்னு சொல்றது மூலியமாக இந்த அகங்காரம் அதோடைய வலு இழந்து அதோடைய விஷயம் வந்து நன்னா குறைந்து போய் என்ன ஆயிடுறது, எவ்வளோ அது வெறும்னு இந்த பானையை யூஸ் பண்ற மாதிரி எப்படி சொன்னேனோ அந்த உதாரணத்துல, அது வெறுமனை எப்படி இருக்கிறது ஒரு பிரயோஜனத்துக்கு ஒரு வஸ்துவாகவும் ஜஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது, அதோடைய எஃபெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை பண்றோம். புரியுறதா? நான்கிற அறிவை அந்த அறிவோடைய வெளிப்பாட தடப்படாத அளவுக்கு அந்த அகங்காரத்தை நம்ம நீக்கிடுறோம். அப்போ அகங்காரத்தை குறைக்கிறது அகங்காரத்தை க்ஷீணம் பண்றது பண்றது மூலியமாக நார்மலா டைரக்டா செய்யக்கூடிய விஷயம் வாழ்க்கையில சரீரம் மனசுல ஏற்படக்கூடிய எல்லா விவகாரமும் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதை ஒழுங்கா பண்ண முடியுமா, நார்மலா பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அப்ப கூட ஞானியால குடிக்க முடியும், ஞானியால பல் தேய்க்க முடியும், சாப்பிட முடியும். சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், பேசிண்டே ஏதோ யோசிச்சுட்டே சாப்பிடுவோம். இப்ப கையை இப்படி வைக்கணும், இப்படி கையில சாப்பாடு எடுக்கணும், வாயில தான் போட்டுக்கணும், ஜாக்கிரதையா காதுல எல்லாம் போயிடக்கூடாது அப்படிலாம் நினைச்சிட்டு சாப்பிடறது இல்லை நம்ம. ஆக அகங்காரம் இல்லைன்னா அந்த செயலை செய்ய முடியாது. இப்போ சாப்பிடுறது குளிக்கிறதுல என்ன பண்றோம், அப்படியே பண்ணிடுறோம், ஸ்பான்டேனியஸா பண்றோம். அந்த அளவுக்கு அகங்காரம் இருந்தால் போதும் இயல்பா எது இருக்கிறதோ அது போதுமே தவிர அதற்கு மேல அந்த அகங்காரத்தினால நான் சோ என் சோ அப்படிங்கிற நான் இந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த விபரீத பாவனை வராத அளவுக்கு க்ஷீணம் பண்ணா போதும். இதுதான் அகங்கார நாசகா சொல்றோம், அகங்காரத்தை குறைத்து விட சொல்றோம், அகங்காரத்து மேல் அபிமானத்தை எடுத்து விடுன்னு சொல்றோம். ஆக்சுவலா என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அகங்காரம் இருக்கடபடி இருக்கட்டும், இந்திரியாணி இந்தியார்த்தேஷா பஷ்யன் சின்வன் ஸ்பிஷன் ஜிக்ரன் அஷ்டன் கீதையில சொல்ற அஞ்சாவது அத்தியாயத்துல, ஞானி வந்து பல் தேய்ப்பான், ஞானி வந்து குளிப்பான், ஞானி வந்து எல்லா பார்வையை பார்ப்பான் கேட்பான், என்னெல்லாம் ரொட்டீன் இந்த சரீர தர்மம் என்னவோ அதெல்லாம் நேச்சுரலா நடக்கும். நைவ கிஞ்சித் கரோமியக, நான் எதுவும் செய்யவில்லை, ஏன்னா அகம் ஆத்மா பிரம்மன் தெல்ல தெளிவா உணர்ந்தவன். அப்ப என்ன நடக்கிறது, இந்திரியாணி இந்திரியார்த்தேஷா, அது அது அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. நான்
இந்த உடம்பு நான் இந்த மனசுங்கிற அந்த தவறான அடையாளத்தை மட்டும் ஞானத்தினால் எடுத்துவிட்டு அதோடைய வாசனையும் நம்ம நன்னா க்ஷீணம் பண்றோம். எப்படி? அகம் பிரம்ம அஸ்மி சர்வம் அகங்காரம் அபி மித்யா. அதனால நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டி நேச்சுரலா ஞானத்தினால நீக்கி விடுறது. அந்த நிதித்தியாசனத்தினால மீண்டும் மீண்டும் இந்த ஆத்ம தியானத்தினால அந்த அகங்கார வாசனாவையும் நீக்கி விடுறோம். அப்ப நான்ங்கிற விஷயத்துல எப்படி பல் தேய்ச்சி கை 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 கால் அலம்பி இதெல்லாம் நேச்சுரலா பண்றோமோ, நான் அப்படின்னா ஸ்பான்டேனியஸா பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலா இருக்கு. இதற்கு பேரு தான் ஞான நிஷ்டா, இதற்கு பேரு தான் ஜீவன் முக்தி. அதனால என்ன, எல்லாம் என்ன நம்ம செஞ்சாலும் நமக்கு அதுல முழுமையாக செய்ய முடியும், டோட்டல் இன்வால்மெண்டோடய செய்ய முடியும். ஆனா எதுலையும் போய் மாட்டிக்க மாட்டோம். சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்காது, சென்ஸ் ஆஃப் இன்சிக்னிபிகன்ஸ் இருக்காது. சுதந்திர ஸ்வரூபமா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்மளால நேச்சுரலா செய்ய முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால 301 என்ன சொன்னார் அப்படின்னாக்க, தஸ்ய நிசேஷதையா வினாஷே, அந்த அபிமானத்தை அகங்கார அபிமான வாசனைய நான் அகங்காரம் என்கிற தவறான அடையாளத்தை முழுமையாக நீக்கிவிடு. அதனால என்ன ஆயிடுறது, எந்த தடை இல்லாமல் பிரதிபந்த சூன்யா விபரீத பாவனா ரஹித, விபரீத பாவனா அற்ற அந்த மனதில் எப்படி ஏற்படும், நான் பிரம்மன் நான் பிரம்மன் அப்படின்னு இயல்பா அங்க இந்த ஞானத்துடைய விஷயம் அங்க அவைலபிளா இருக்கும். பிரம்மாத்ம பாவனா என்ன, நான் பூரணா, அகம் நித்யா, அகம் சத்யா, அகம் சைதன்யா, அகம் முக்தா, எனக்கு மோக்ஷம் ஒண்ணு தேவையில்லை, எனக்கு மோக்ஷம் தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நன்னா சொன்னேன் இவ்வளவு கிளாஸ் நான் கேட்டதுக்கு, அப்படியே நான் கிளம்புறேன். புரியுறதா? அப்போ எனக்கு மோக்ஷம் தேவையில்லைன்னு எப்ப சொல்ல முடியும், எனக்கு மோக்ஷம் தேவை இது எல்லாம் பண்ணி அகம் ஆத்மா அப்படின்னு சிரவண மனன நிதித்தியாசனம் அகம் பிரம்ம அஸ்மின்னு ஞான நிஷ்டைக்கு பிறகு எனக்கு மோக்ஷம் தேவையில்லைங்கிறதுக்காக இவ்வளோ விஷயம் மோக்ஷத்துக்காக பாடுபடும். அனந்தகா அசங்கா, தான் எதற்கும் எந்த விதத்திலும் எனக்கு எதற்கூடையும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்லை, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான். தேச கால வஸ்துக்கு உட்படாத காலாதீத குணாதீத அகம் அஸ்மி, அப்படிப்பட்டவன் உணர்ந்த பிறகு, புரியுறதா, அப்படிப்பட்ட ஞானமானது ஞான நிஷ்டை என்று கூறப்படுகிறது. அது ஸ்பான்டேனியஸா நமக்கு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஓரியன்டேஷன் நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற ஓரியன்டேஷன்லயே மனசு இருக்கு, அதுல உழண்டு இருந்தது இத்தனை நாள் மனது, அதை வந்து ஷிஃப்ட் பண்றோம். புரியுறதா? அதனால அப்படி 301 சொன்னாரு. பர்தரா என்ன அப்படிங்கறத 302 பாரு. பிரம்மானந்த நிதிர் மகாபலவதா, அகங்கார கோராகினா, அகங்கார கோராகினா, சம்வேஷ்ட்யாத்ம பிரக்ஷதே குணமஹை, சம்வேஷ்ட்யாத்ம நிரக்ஷதே குணமஹை, சண்டை ஸ்த்ரிபிர் மஸ்தகை, விஞ்ஞானாக்யாஹமஹாசினாஸ்ருதிமதாம், நிர்மூல்யாஹிமிமம் நிதிம் சுககரம், தீரோனுபோக்தும் க்ஷமஹ, தீரோனுபோக்தும் க்ஷமஹ. அங்க
ஸ்ருதிமதா அப்படின்னு படித்தோம், யுதிமதான்னு இருக்கு. ரெண்டுமே கரெக்டான ரீடிங் தான், ரெண்டும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சொல்றோம். அப்போ இந்த இங்க என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு கவிநயமா ஒரு ஒரு ஸ்லோகத்தை பண்றார். அப்படி நல்லா இமேஜின் பண்ணி ஒரு உதாரணத்தை கொடுத்து பண்றார். அப்போ எந்த பிரம்மானந்தம், எந்த ஞான பலம் ஜீவன் முக்தனோ ஏதோ விஷயத்தை வந்து ஒரு பெரிய பொக்கிஷம், ட்ரெஷர் கூட கம்பேர் பண்ற. ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் இது. ரெண்டு மூணு வாட்டி ஆச்சாரியாலே இங்க உதாரணம் கொடுக்குற. என்னது அப்படின்னா, அந்த பொக்கிஷமானது வந்து பூமிக்குள்ள இருக்கும், இல்லை எங்கேயோ இடத்துல ஒளிஞ்சிருக்கும். அப்படி இப்படி இப்படி சுரங்க பாதையில போனா ஒரு இடத்துல டக்குன்னு லைட் எரிஞ்சா ஒரே பெரிய பொக்கிஷமா நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஜீவன் முக்தி பலனை எப்படி சொல்றார் அப்படின்னா, எப்படி ஒப்பிடுறார் அப்படின்னா, இதை வந்து ஒரு பொக்கிஷமா எடுத்துட்டு அந்த பொக்கிஷத்தை வந்து பார்த்துட்டோம், கிடைச்சிருத்தோம். ஆனா அந்த பொக்கிஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கிறது, ஒரு பெரிய நாகம் இருக்கிறது, பெரிய சர்ப்பம் இருக்கிறது. அந்த சர்ப்பம் எப்படி பயங்கரமா இருக்கிறது, என்ன அந்த பொக்கிஷத்துக்கும் நமக்கும் அது தடையாக இருக்கிறது. அதற்கு மூணு தலை, புரியுதா? என்ன மூணு தலை? இந்த மூணு தலையும் நம்மளுடைய ஹபிச்சுவல் அகங்காரத்தை, நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் வந்து மூணு தலையா கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? சாத்வீக அகங்கார, ராஜசீக அகங்கார, தாமச அகங்கார. அப்ப நான்கிறது வந்து நான் குணவான், நான் வந்து அப்படிப்பட்டவன், நான் வந்து இவ்வளவு பரோபகாரம் பண்ணியிருக்கேன், நான் நான் எல்லா விஷயத்திலையும் நான் மகாபக்தன், அப்படி எல்லாம் நான் ஞானி. இது எல்லாமே எப்படி? சாத்வீக அகங்காரம். ராஜசீகம் எப்படி? நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், அதெல்லாம் சாதிச்சிருக்கேன், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இதெல்லாம் ராஜசீக அகம்பாவம். தாமசீகம் எப்படி? இதனால இவ்வளோ பேரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கேன், அவனை அப்படி அப்படி கழிச்சு கட்டினேன், இவனை இப்படி கழிச்சு கட்டினேன், இவனை இப்படி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தாமசீகம் அகங்காரம். இது எல்லாமே என்ன இருக்கிறது? ஜென்மாந்திரமா வாசனாமயமா இருக்கிறது. எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஹபிச்சுவலா இருக்கிறது. அதனால என்ன ஆயிடுறது? இது ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது. இது வந்து பாம்புடைய மூணு தலை. அதற்கு என்ன பண்ண போறார் அப்படின்னா, நீ நிதித்தியாசனத்து மூலியமாக இந்த மூணு தலைய எடுத்து விட்டு, பாம்பை வந்து பண்ணணும்னா போ போ சொன்னா போகாது இல்லையா, அதுவா போச்சுன்னா உண்டு. நிஜமாவே இங்க பாம்பை தாண்டி அந்த பொக்கிஷத்தை அடையணும்னா அந்த மூணு தலையை எடுத்து விடு அப்படின்னு சொல்ற. பார்க்கலாம். பிரம்மானந்த நிதி, நிதி அப்படின்னா பொக்கிஷம், ட்ரெஷர். அது எது கூட ஒப்பிடுறார்? பிரம்மானந்தா, ஜீவன் முக்தா, இன்ஃபைனைட் ஆனந்தா இல்லையா, ஞான பலா. ரக்ஷதே அகங்கார கோர அகினா, அந்த நிதி அந்த ட்ரெஷர் எதனால காக்கப்படுகிறது? கோர அஹி, அஹிஹி அப்படின்னா பாம்பு. பெரிய சர்ப்பத்தை இமேஜின் பண்ணி பாருங்க, கோரஹா, அப்படியே டேஞ்சரஸா இருக்கிறது, பயங்கரமா இருக்கிறது அது. அந்த பாம்பினால் அந்த பாம்பு எது கூட ஒப்பிடுறார்? அகங்காரஹா. புரியுதா? அப்போ அது என்ன சொல்ல வருது இந்த வரியில? பிரம்மானந்த நிதி ரக்ஷதே அகங்கார கோர அகினா. அப்போ இந்த பாம்பானது பிரம்மானந்தத்துக்கு, இந்த அகங்காரமாகிய பாம்பு பிரம்மானந்தம் அனுபவிக்கிறதுக்கு, ஞான பலனை அனுபவிக்கிறதுக்கு இது அப்டக்கிளா இருக்கிறது. ஆத்மனி சம்பேஷ்டய. அப்போ என்ன ஆயிடுறது? அதுக்கப்புறம் அந்த நிதியை எப்படி இருக்கிறது? அப்படி பாம்பு அப்படியே சுத்தி இருக்கு, அந்த நிதியை ஃபுல்லா சுத்தின் இருக்கு, அப்படியே ஆத்மனி அப்படியே சுத்தின் இருக்கிறது. என்னுடைய சொரூபம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த அகங்காரம் அப்படியே சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எதை வைத்து அப்படின்னா, சண்டைஹி திரிபிஹி
மஸ்தகைஹி குணமயை புரியுதா அப்போ சண்டைஹி இல்லையா சண்டைஹினா எதது மஸ்தகைஹினா மூணு மூணு விதமான தலை மூணு இது ஓகே மூணு குணம் எதோடைய இருக்கிறது குணமயை அப்படின்னா சத்வ ரஜஸ் தமஸ் ஓகே த்ரிபிஹி மூணு கரெக்டா மூணு குணமயை மஸ்தகை மூணு தலையில் அது இருக்கிறது த்ரிகுணாத்மிகா அப்படி சொல்றோம் இல்லையா அப்படி த்ரிகுணா ஆகினா புரியுறது இல்லையா அப்போ சம்வேஷ்டி ஆத்மனி சொன்ன மாதிரி அது சரௌண்ட் ஆயிருக்கிறது ரக்ஷதேஹே குணமகேஹி த்ரிபிஹி மஸ்தகைஹி இப்படி இந்த பாம்பானது வந்து பயங்கரமான கோரமான பயமுறுத்தக்கூடிய தடை நிதிக்கு எனக்கும் தடையாக இருக்கிறது அல்லவா அது அந்த பாம்பை என்ன பண்ணணுமா விஞ்ஞானாக்கிய மகாசினா விஞ்ஞானம் என்கிற ஒரு நல்ல வாள் அந்த கத்தியை கத்தியா வாள் தான் கரெக்டான வேர்டு சோடு இல்லையா எது விஞ்ஞானம் அப்படின்னா இங்க பிரஜானம் அல்லது நிதித்தியாசனம் பிரம்மாத்ம பாவம் பார்த்தோம் இல்லையா அதை கொண்டு அந்த விஞ்ஞானம் என்கிற வாளை கொண்டு ஸ்ருதி மதா அல்லது த்யுதி மதா த்யுதி மதா எது த்யுதி மதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ருதி மதா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வால் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான் வாளுடைய ஒண்ணு வந்து வால் வந்து பல பலன் இருக்கிறது பல பலன் இருந்தாலே அது ஷார்ப்பா இருக்குன்னு நமக்கு புரியும் இல்லையா அதே நேரத்துல எதனால வந்து அது அவ்வளோ கூர்மையாக ஷார்ப்பாக இருக்கிறது அப்படின்னா ஸ்ருதி திரும்பி திரும்பி சிரவண மனன நிதித்தியாசனத்தினால இந்த பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மனி அப்படிங்கிற இந்த ஞான விஷயத்தினால அந்த வாளானது கூர்மை செய்யப்பட்டு பல த்யுதி மதா த்யுதி அப்படின்னா ஷைனிங்னு அர்த்தம் த்யுதி அப்படின்னா லைட்னிங்னு ஒரு சாதாரணமான அர்த்தம் இருக்கு இங்க எப்படி பல பல பலன் இருக்கக்கூடிய அந்த வாழ் எதை குறிக்கிறது நிதித்தியாசனத்தை குறிக்கிறது அதை கொண்டு சீர்ஷத்ரயம் விசித்திய மூணு தலைய வெட்டி விடு விழித்து விடு புரியுறதா எதை கொண்டு அப்படின்னா இந்த குண த்ரிகுணம் பார்த்தோம் என்னது தமசு ரஜசு சத்வம் அப்போ எல்லா விதமான ராஜசீக விஷயத்தினால தாமசத்தை நீக்கு சத்துவத்தையும் சேர்த்துக்கோ தாமசத்தை நீக்கு ராஜசீக விஷயத்தை எப்படி நீக்கணும் சாத்வீகமான விஷயத்தை வைத்து நீக்கிவிடு இந்த ஸ்லோகம் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்ட தாமச வாசனாவை சத்துவ ரஜஸ் வாசனையினால் கொஞ்சம் கொஞ்சமா விழித்து விடு ராஜசீக வாசனாவை கொஞ்சம் கொஞ்சமா சத்துவ வாசனானால எடுத்து விடு அப்புறம் சாத்வீக வாசனாவை என்ன பண்ணணும் ஆத்ம ஜானம் எந்த பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனின்னு படிச்சோம் இல்லையா அகம் பிரம்ம இந்த அகங்கார இந்த திரிகுணமானது மித்யா குண தீதா எல்லா குணத்திலேருந்து நான் விடுபட்டவன் எந்த குணத்துக்கும் நான் உட்பட்டவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கறதுனால சாத்வீக அகங்காரத்தையும் விழித்து விடு அஹிம் இமம் நிர்மூல்ய அப்படி அந்த பாம்பான விஷயத்தை எந்த பாம்பு எந்த அகங்காரம் என்ன அகங்கார வாசனா அந்த விபரீத பாவனாவை எடுத்து விடு முழுமையாக அப்ப எப்படி சுககரம் நிதிம் அப்படி விழித்து விடுறதுனால் அந்த பாம்பையை நீக்க விடுறதுனால் என்ன பாம்பையை பாம்ப டோட்டலா நிர்மூல்ய தடை இல்லாமல் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது பிரம்மானந்தமான நிதி சுககரம் சுககரம் ஞான பலமானது நமக்கு
நிதிமாக கிடைக்கிறது அல்லது ஜீவன் முக்தா ஞான நிஷ்டா ஆனது நமக்கு அங்க கிடைக்கிறது. புரியுறதா? கவி எப்படி கவியா எழுதுறாரு பாருங்க, கவிதையா. அதனால இது யாரால முடியும்? தீரஹா போக்தும் க்ஷமஹா. தீரஹா யாரு? யாரு வந்து விவேகியோ, யாரு சிரவண மனத்தை நன்னா படித்திருக்கிறானோ, எல்லா கிளாஸும் கேட்டிருக்கானோ, பல காலம் இந்த விஷயத்தில் விசாரம் பண்ணியிருக்கிறானோ, அதே நேரத்துல டிட்டர்மினேஷனோட உறுதியோட திருத்திஹி பார்த்தோம் இல்லையா நேத்திக்கு கிளாஸ்ல, அந்த திருத்திஹி முழுமையாக வைத்து கொண்டு இதுதான் லட்சியம் என்று வாழ்க்கையை சமர்ப்பித்தவன் தீரஹா. அப்போ போக்தும் க்ஷமஹா. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து இதுல பயிற்சி பண்றது மட்டும் இல்ல, இதுல எப்படி இருக்கான் க்ஷமஹா அப்படின்னா நல்ல தெல்ல தெளிவுடன் இதுதான் விஷயம், இதற்கு இதுதான் பண்றோம். அது மட்டும் இல்ல, நிறைய திதிக்ஷா உடையவன். திதிக்ஷான்னா என்ன? பேஷன்ஸ், பொறுமை. என்ன நிகழ்ந்தாலும் இந்த பாதையிலேருந்து வெளியில வராமல் தொடர்ந்து இதோடைய முயற்சியில் இருக்கக்கூடியவன் பர்சீவரன்ஸ் சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் அப்படி பண்றதுனால, ஏன்னா இந்த விபரீத பாவனா அவ்வளோ சட்டிலான விஷயம், வெளியில பண்றக்கூடிய விஷயம் இல்ல, இன்டர்னலா ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு எண்ணத்திலையும் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஏற்படும். அப்போ ஒரு ஒரு எண்ணத்தையும் நம்ம ஜாக்கிரதையா பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு சக்தி வேணும், எந்த அளவுக்கு நமக்கு பொறுமையா இந்த விஷயத்தில் ஈடுபட முடியும் இல்லையா? அப்படிப்பட்டவன் க்ஷமஹா. அதனால நிறைய பொறுமை தேவை, நிறைய தைரியம் தேவை, நிறைய உறுதி தேவை, இது எல்லாத்தையும் வலியுறுத்துறான். அப்படிப்பட்டவனால என்ன, சும்மா ஒரு சாதாரண தண்ணி பாம்பு போனாலே நம்ம பயந்து ஓடுறோம் இல்ல? யோசிச்சு பாருங்களேன், மூணு தலை உள்ள பாம்பு நமக்கு முன்னாடி வந்ததுன்னா எப்படி நடு நடக்கும்? அந்த அளவுக்கு எவ்வளோ அது வந்து கஷ்டமோ அதை வச்சு இங்க ஒப்பிடுற இந்த இந்த விஷயமானது அவ்வளோ விஷயமா இருக்கிறது. அதனால இதை ஜாக்கிரதையா பண்ணணும் அப்படின்னு எச்சரிக்கையோட இதை வந்து பண்ணினாதான் நமக்கு வந்து பிரம்மானந்தம் கிடைக்கும், ஞான நிஷ்டையானது ஏற்படுறது மனசுல, அனுபவத்துல இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுறது. புரியுறது இல்லையா? அதான் இங்க சொல்ற. ஓகே, 303. யாவத்வா யத் கிஞ்சித் விஷ, யாவத்வா யத் கிஞ்சித் விஷ, தோஷ ஸ்பூர்த்தி ஸ்திதிஶ்ச தேஹே, தோஷ ஸ்பூர்த்தி ரஸ் ரஸ்தி சேதேஹே, கதமாரோக்யாய பவேத், கதமாரோக்யாய பவேத், தத்வதஹந்தாபி யோகினோ முக்தை, தத்வதஹந்தாபி யோகினோ முக்தை. இது வந்து விஷம விருத்தி, அப்படியே படிக்க வேண்டியதான், அப்படி வேணா படிக்கலாம், மீட்டர் கிடையாது இதுக்கு. அப்போ இந்த அகங்காரம், மமக்காரம், அகம் மம அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். என்ன பண்ண போறார்? இதே விஷயத்த திருப்பி திருப்பியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து வரக்கூடிய 6-7 ஸ்லோகத்தில் சொல்லி இந்த விஷயத்த நமக்கு கொடுக்க போறார். சரி, அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அகங்கார மமக்காரத்தோ அபிமானத்தை நம்ம எடுத்து அந்த வாசனையை முழுமையாக நீக்கி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஞான பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு அழகா நடுவில் ஒரு உதாரணம் சொல்லி அதை விஷுவலைஸ் பண்ணி ஒரு அழகா சொன்னார். இப்போ ஃபர்தரா என்ன பண்றாரு அப்படின்னா, சப்போஸ் நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் இருக்கட்டுமே, இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாமே, எல்லா இடத்துலயும் நம்ம பற்ற நீக்க வேண்டாம், அபிமானத்தை நீக்க வேண்டாம், கொஞ்சம் ரெண்டு மூணு விஷயத்துல இவாக்கிட்ட இந்த விஷயத்துல கொஞ்சம் அபிமானம் வச்சுக்கலாமே இல்லையா? அப்படி எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸப்ஷன் நம்ம கேட்போம், இதுல இதை மட்டும் கொஞ்சம் விட்டுக்கூட அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி இந்த விஷயத்துல, இந்த அபிமானத்துல சில விஷயத்துல அபிமானம் வச்சு மேக்சிமம் எல்லாத்தையும் எடுத்துடலாம், இதுல மட்டும் அபிமானம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியுமா, பற்றோட இருக்க முடியுமா அப்படின்னா, அப்படின்னு கேட்டோம்னா ஆச்சாரியல் என்ன சொல்றான்னா, எவ்வளோ நாள் எப்பெல்லாம்
எவ்வளோ மட்டும் அட்டாச்மெண்ட் பற்றானது அபிமானதாக இருக்கிறதோ இந்த துக்கம் துயரமானது தொடரும் தொடரும். இப்போ பற்ற வந்து முழுமையாக நீக்கணும் அப்படிங்கிறது சொல்றேன். எது கூட ஒப்பிடுறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், சும்மா ஒரு ஒரே ஒரு டிராப் பொட்டாசியம் சைனைடு, என்னது இந்த மாலையில் நம்மலாம் இப்போ ருத்ராட்சம் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே ஒரு சின்ன இதில் வந்து சைனைடு இருக்கும், ஏதாவதுனா டக்குன்னு ஒம் அப்படின்னு சாப்பிடுவான். அந்த சைனைடு சாப்பிட்ட உடனே அவுட்டு. என்னது சைனைடு? விஷம் இல்லையா. இப்போ இந்த விஷம் எவ்வளவு சாப்பிட்டாதான் விஷம், ஒரே ஒரு டிராப் ஒரே ஒரு துளி மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே அப்படி பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியாது இல்லையா. கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டாலும் விஷத்தோட எஃபெக்ட் விஷம்தான். அப்போ அதே மாதிரி அகம்மம அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எடுக்கணும், அப்பதான் நம்மளுடைய ஆன்மீக பயணமானது முழுமையடையும் பூர்த்தி அடையும் அப்படிங்கறத சொல்றார். எப்படி சொல்றார்? யாவத்வா எத்கிஞ்சத்து, யாவத்வா எத்கிஞ்சத்து, எப்ப மட்டும் விஷ தோஷ ஸ்பூர்த்திஹி தேகே அஸ்தி. புரியுதா? விஷ தோஷ, விஷ தோஷ அப்படின்னா டாக்ஸிக், விஷம், பாய்சன். எதை பாய்சன் கூட ஒப்பிடுற? அகங்கார மமக்கார அபிமான வாசனாவை. எது மட்டும் அது, நான் இந்த தேகம் இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற அந்த ஸ்பூர்த்தி அதோடைய பிரசன்ஸ் இருக்கிறதோ, அது விஷத்தோட ஒப்பிட்டு எது மட்டும் இருக்கிறதோ, அல்லது உடம்புல விஷம் எண்ணி மட்டும் இருக்கிறதோ, எவ்வளோ நாள் இருக்கிறதோ, கொஞ்சம் இருந்தால் கூட கதம் ஆரோக்கியா பவேத், எப்படி ஆரோக்கியம் இருக்க முடியும்? நிறைய சின்ன ஒரு ஹார்மோன் கொஞ்சம் 0.1 0.2 மாறிட்டுனா எவ்வளோ பிசிக்கலா மாறுறது, சும்மா பிசிக்கல் பாடியிலேயே இல்லையா. அப்படி கொஞ்சோண்டு ஒரே ஒரு துளி விஷம் இருந்து இல்லை ஏதாவது ஒரு டிசார்டர் இருந்ததுன்னா உடம்புல அதை விஷத்து கூட ஒப்பிடலாம். இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு விஷயம் உள்ள போயிடுத்துனா எவ்வளோ கஷ்டப்படுறது உடம்பு. கண்ணுல சின்ன தூசி விழுந்தாலே அப்படியே கண்ணு தண்ணி வந்து கண்ணு ரெட் ஆகி இல்லையா. அப்போ அது மாதிரி ஆரோக்கியம் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தால் சின்ன விஷ தோஷ குஞ்சித்து யா எத்கிஞ்சது கொஞ்சம் இருந்தாலே ஆரோக்கியம் இருக்க முடியாதே இல்லையா. அதே போல தத்வது அகந்தா அபி, அகந்தா அபி, எது அகந்தா? அகங்கார மமக்கார. எப்படி? சாத்வீக அகங்கார வாசனா, தாமசீக அகங்கார வாசனா, நடுவுல ராஜசீக அகங்கார வாசனா. அப்போ குரு சாஸ்திரத்து மேல பற்று வைக்கிறதும் சாத்வீக அகங்காரத்துல வருது, அதுவும் நமக்கு தடையாக இருக்கும் இல்லையா. எங்கேயுமே பைண்டிங் பண்ணிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். எதற்காக பயன்படுத்துறோமோ அதை மட்டும் பண்ணிட்டு, என்ன அகம் ஞானி இதெல்லாமே டேஞ்சர் சொல்லியிருக்கேன் முன்னாடி போ, சத்வ அகங்காரா. புரியுறதா? அதே மாதிரி ராஜசீக வாசனா அப்படின்னா என்னது? கர்ம, இந்த பரோபகாரம் அந்த பரோபகாரம், இந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இருக்கும் பெரிய வாழ்க்கை முழுக்க நாட்டுக்காக எல்லாம் பண்ணியிருப்போம், நம்ம எல்லாருக்காகவும் பண்ணியிருப்போம். எல்லாமே எப்படி பண்ணணும் பண்ணணுங்கிற உந்துதல் இருந்துட்டே இருக்கும். சாத்வீகமான என்னெல்லாம் உந்துதல், அந்த நற்குணங்கள்லாம் வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ணினோமோ, எப்படிலாம் நம்ம யோசிச்சோமோ, அதே மாதிரி ராஜசீகமா என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணோமோ, தாமசீகமா என்னெல்லாம் ஏற்படுறதோ, இது எல்லாத்துடைய உந்துதல் ஆழமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நீக்கினால் ஒழிய அதுதான் அகங்கார மமக்காரன்னு சொல்லப்படுறது இங்க. அகங்கார வாசனா அதனால எப்படி முன்னாடி சொன்னோமோ,
தாமசீக ராஜசீக சத்துவத்தை வச்சு இதை ரெண்டுத்தையும் எடுத்து சாத்விகத்தை வந்து அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது மட்டும் பண்ணணுமே. யோகினஹா முக்தைஹி கதம் பவேத், இந்த தாவது அகந்தாபி அகங்கார மமக்காரம் அந்த வாசனை இருக்கிற மட்டும் அல்லது அபிமானம் இருக்கிற மட்டும் அகம் மம கொஞ்சம் இருந்தால் கூட அந்த முமுக்ஷுவுக்கு அந்த ஞானிவுக்கு எப்படி அந்த ஞான பலம் கிடைக்கும் அல்லது இந்த ஞான பலம் வெளிப்படுறதுக்கான உகந்ததான மனது எப்படி ஏற்படும் அங்க? மனதில் அகம்மம வாசனா இருக்கிற மட்டும் அதில் உழ்ந்திருக்கிற மட்டும் அதே மனம் ஞான பலத்துக்கு உகந்ததாக எப்படி இருக்க முடியும்? கதம் முக்தைஹி யோகினஹா கதம் முக்தைஹி பவேத், எப்படி இருக்க முடியும் இல்லையா? கிருஷ்ணர் சொல்றார் ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அந்த ரசவர்ஜம் இருக்குமா அது வாசனான்னு சொல்லப்படுறது அந்த வந்த அபிமானம் அந்த விபரீத பாவனாவ. அதனால இங்க என்ன சொல்றாரு, இந்த அகம்மம விஷம் போல, பாம்பு சொன்னாரா அடுத்தது விஷத்தை சொல்ற, அதை அந்த அகமமமானது எவ்வளவு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஒரு டிஸார்டர் வந்தாலும் ஃபுல்லா மெடிசன் கொடுத்து அதை ஃபுல்லா இது பண்ணி திரும்பி டெஸ்ட் பண்ணி யூ ஆர் ஓகே இன்ஃபெக்ஷன் இல்ல அப்படி சொல்றோம் இல்லையா? இப்ப வேற கோவிட் கொரோனா எங்க போனாலும் இன்ஃபெக்ஷன் இல்லையா, பாசிட்டிவ் அப்புறம் இன்ஃபெக்ஷன் இருந்தது நெகட்டிவ், கொஞ்சம் 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 தான் பாசிட்டிவ், ஓகே இருக்கட்டும் விடுவாளா? அதே போல என்ன அகம்மம என்கிற அந்த விஷயமானது எப்படி இருக்கிறது, இந்த அபிமானத்தை முழுமையாக நீக்க வேண்டும். அதனால அதனாலதான் டைம் கொடுக்கணும் அதுக்கு. போன வாட்டி நம்ம சத்சங்கம் பண்ணும்போது கேட்டா, நீங்க வந்து இவ்வளோ வாழ்க்கை முழுக்க இதை படிக்கணும்னு சொல்றீங்களே, இப்படி கடைசியா இவ்வளோ இவ்வளோ கஷ்டமா அப்படின்லாம் கேட்டா, ஜென்மாந்திரமா கல்ப கோட்டி ஜென்மங்களா இந்த விஷயத்துல நம்ம உண்ணுருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்த இந்த ஒரு 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 ஜென்மால வரக்கூடிய இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் 10-20 வருஷத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லை அந்த டைம். அதனால என்ன தொடர்ந்து திருப்பி திருப்பி நான் சொல்றது, இந்த வாழ்க்கை நமக்கு வந்துருது, ஜென்மா கொடுத்தாச்சு, இந்த ஜென்மாவை எப்படி பயன்படுத்தணும் ஒரே வழிதான் இருக்கு, நம்மளுடைய டியூட்டியை நன்கு செய்து பகவான் கிட்ட யோகக்ஷேமம் பகாம்யகம் எப்படி சொல்றாரோ, அனன்யாஸ் சிந்த எந்தோமாம் பரியுபாசதே, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு டோட்டலா அவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அந்த மனோபாவத்தோட என்ன நிகழ்ந்தாலும் அவனுடைய பிரசாதமா எடுத்துட்ட, தொடர்ந்து இந்த விஷயத்த ஞான விஷயத்தில் ஈடுபடணும், தொடர்ந்து படிக்கணும், டெய்லி படிக்கணும், டெய்லி நம்மளுடைய டியூட்டி புனஸ்காரம் பூஜை என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இந்த விஷயத்தையும் பண்ணணும். முக்கியமா இது ப்ரையாரிட்டியா வச்சுட்டு அதற்கு சப்போர்ட்டா மிச்சதெல்லாம் நம்ம பண்ணணும். சாரி சாரி நான் மறந்தே போயிட்டேன், ரெண்டு நாள பல்லே தேக்கல அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? அது மாதிரி கிளாஸ் விஷயம் வந்து கேட்டு விசாரம் பண்ணி இதுல ஈடுபடுறது வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ள படிக்கிறதும் இது பண்றது வந்து அந்த அளவுக்கு நம்ம டெய்லி பண்ணணும், புரியுதா? அப்படி நீண்ட காலம் நம்ம படிக்க 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 நேச்சுரலா என்னெல்லாம் இதற்கு தடை இருக்கிறதோ எல்லா தடையும் நேச்சுரலா நீங்கும். நமக்கு கரெக்டா விஷன் கிடைச்சிருது, அறிவு கிடைச்சிருது, நாலேஜ் இருக்கிறது, திருப்பி திருப்பி அதை கொண்டு வந்து நம்ம பண்ண வேண்டியதுதான். அதுதான் இந்த விஷத்தை நீக்கிறது, அகம்மம இந்த வாசனா உட்பட முழுமையாக நீக்கிறது. எந்த அளவுக்கு அந்த அகங்கார மமக்கார அந்த விஷயமானது டோட்டலா பலகீனமாக்கிற மட்டும், அதுக்கப்புறம் வன்சது ஆயிடுது அப்படின்னா நம்ம என்ன வேணா செய்யலாம், அது லீலாவா லோகசங்கரமா ஆயிடுறது, புரியுறதா? 304 அகமோத்யந்த நிவ்ருத்யா தத்கிருதானான விகல்ப சங்கிருத்ய
प्रत्यज्ञाम् तत्कृतनानाविकल्पसंहृत्या प्रत्यक्तत्वविवेकाद प्रत्यक्तत्वविवेकाद अयमहम् अयमहमस्मि इति विन्दते तत्त्वम् अयमहमस्मि इति विन्दते तत्त्वम् இதுவும் புரோஸ்வாம் தான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த அகங்காரம் மமகாரத்தை பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு அதை வைக்கணும், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அகம் அகமஹ அத்தியந்த நிவிருத்திய நிவிருத்திய அத்தியந்த முழுமையாக டோட்டலாக, அதுதான் போன ஸ்லோகத்திலையும் அதையே ரிப்பீட் பண்றாரு. அப்போ என்ன எந்த அளவுக்கு அப்படின்னா, அப்பாவா என்ன செய்யணுமோ, அம்மாவா என்ன செய்யணுமோ இல்லையா, குடும்பத்துல எந்த ரோல்ல நம்ம இருக்கோமோ, குடும்ப தலைவனா, ஆபீஸ்ல, எல்லா இடத்துலயும் எந்தெந்த ரோல் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்யணும், கண்டிப்பா செய்யணும். அதே விஷயமானது அந்த ரோல்ல போய் மாட்டிண்டு என்ன, ஐயோ இப்படி நடந்துருது, இப்படி நடக்கணும், இப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே, அதே ரோல் வந்து நம்மளை வந்து டோட்டலா மனசை வந்து அதோடைய விஷயமானது ப்ரீஆக்குபை பண்ற மாதிரி, படிக்கிறதுக்கு, இதை விசாரம் பண்றதுக்கு, அதை திருப்பி திருப்பி கொண்டு வரதுக்கு தடையா இல்லாத அளவுக்கு, அந்த அளவுக்கு இன்சிக்னிஃபிகண்டா ஆக்கணும். புரியுதா? அல்ல, நம்ம ஒரு விஷயத்துல ஈடுபட்டோம்னா, ஒரு விவகாரத்துக்குள்ள இறங்கிட்டோம்னா எப்படி இருக்கிறது? டோட்டலா அது வந்து ராத்திரி பகல் யாரு என்ன சொன்னாலும் எரிஞ்சு விழுந்து டோட்டலா அந்த விஷயத்துல அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கார், இந்த விஷயத்தையே பண்ணிட்டு இருக்காரா, டென்ஷனா இருக்கார், அந்த விஷயத்தையே முழுமையா ஈடுபட்டுட்டோம், ஏன் டென்ஷன், டென்ஷன் இல்லாம பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அது வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு அது க்ஷீணமா இருக்கிறது, அல்லது அந்த அகங்காரம் அந்த ரோலை எப்படி இருக்கணும்னா, நம்ம இப்ப இதை பண்றோம் அப்படின்னு நம்ம இன்வோவ் பண்ணி பண்ணணும். அதுவா வந்து நம்மளை வந்து ப்ரீஆக்குபை பண்ணி வேற எந்த விஷயத்துக்கும் பண்ணாம, ஏன் இந்த விஷயத்த சாஸ்திர விஷயத்த படிக்கிறதுக்கும் அதை திருப்பி திருப்பி யோசிச்சு பாக்குறதுக்கும் அதற்கு தடையாயிடக்கூடாது இல்லையா? அதற்குதான் நமக்கு என்ன பட்டிருக்கிறது, என்ன கொடுத்துருக்கிறது, எஃப்ஐஆர் கொடுத்துருக்கு, எஃப்ஐஆர் யோசிச்சு பாருங்கோ. இப்ப தச்சிந்தனம் தற்கதனம் இயல்பா பண்ண முடியறதா, படிச்சது ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கிறத விசாரம் பண்ண முடியறதா, விசாரம் பண்ணது திருப்பி திருப்பி சிந்திக்க முடியறதா, கொண்டு வர முடியறதா மனசுல? அப்போ டெலிபரேட்டா நம்மளை வந்து இந்த மனசை வந்து சாஸ்திர விஷயத்திலையும் என்னுடைய சொரூப அறிவுலையும் ஈடுபட முடியறதா இல்ல, இல்ல அப்படியே அலைபாயுதே கண்ணா அப்படி மனசு எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறதா, எண்ணங்கள் வேற எதுலையாமே போயிட்டு இருக்கிறதா, எதுல பற்று அதிகமா இருக்கிறதோ அதுல மனசு அதிகமா ஒண்ணு இருக்கும். புரியுதா? அதனால அகமக அகங்கார மமக்கார அத்தியந்த நிவிருத்தியாக, எங்கெல்லாம் நமக்கு வந்து மனசு இயல்பாக சம்சார விபரீத பாவனாவை கொண்டு வந்து நிறுத்துறதோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்ச் பண்ணு. அப்பாவா இருக்கிறத சம்சார எண்ணமா வருதா, புடி கட் வெட்டு தலைய வெட்டு, அம்மாவா வெட்டு தலைய வெட்டு, வைஃப் ஆகவா ஹஸ்பண்ட் ஆகவா வெட்டு, திருப்பி திருப்பி கொண்டு வா, நீ ஹஸ்பண்டா, நீ வைஃபா, யோசிச்சு பாரு, இல்ல இது என்னுடைய ரோலு, இது என்னோட வேஷம், நவராத்திரியில சிவாஜி நடிச்சாரே அது மாதிரி ப்ரீஆக்குபை பண்ண விடாத, ஆனா என்ன பண்ணணுமோ அதை என்ன பண்ணு. அப்போ ஹஸ்பண்ட்ஹுட், வைஃப்ஹுட், ஃபாதர்ஹுட், மதர்ஹுட், புரியுதா? இது எல்லாமே முக்கியமானது, விவகாரத்துல இம்பார்ட்டன்ட், தர்மத்துக்கு உட்பட்டது, எல்லாமே கரெக்ட். ஆனா இதுவே வந்து எப்படி ஆயிடுறது, அந்த ரோல்ல போய் மாட்டிண்டு அது ப்ரீஆக்குபை பண்ணிட்டு அதுல பற்று வந்து இதுவாகி துக்கப்பட்டு துயரப்பட்டு அப்படி மாட்டிக்காம அந்த அளவுக்கு இந்த அகங்கார மாமகாரத்தை க்ஷீணம் பண்ணணும், இன்சிபிகண்ட் இன்சிக்னிபிகண்ட் ஆக்கணும். அதுடைய கட்டுப்பாடுல நம்ம இருக்க கூடாது, நம்முடைய கட்டுப்பாடுல அது இருக்கணும், நம்ம மாஸ்டரா இருக்கணும் அகங்காரத்துக்கு, அகங்காரம் நம்மளுடைய மாஸ்டராக இருக்கக்கூடாது. புரியுறதா? அதுதான் நீங்க சொல்றார் அகம் மக அத்தியந்த நிவிருத்திய, அத முழுமையாக நாசம் செய்ய வேண்டும், அதற்கு இதுதான் அர்த்தம்.
தத் அது மட்டும் அல்ல அகங்காரம் மட்டும் இல்ல தத் கிருத நானா விகல்ப சம்ஹத்ய அகங்காரத்தினால் ஏற்பட்ட பல மமகாரம் என்னது மமகாரம் இது என்னுடையது இது என்னுடையவர்கள் இவா என்னுடையவர்கள் இது அப்படி இது 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 எல்லாம் விகல்பம்னா எல்லா விதமான மாறுதல் புரியுதா அது எல்லாம் எல்லா மமகாரம் சம்ஹத்ய சம்ஹத்ய அப்படினா அதையும் எலிமினேட் பண்ண நீக்கி விடு புரியுதா அகம் ஆத்ம சைதன்யம் புரியுதா न धर्मो न चातो न कामो न मोक्ष चिदानंद रूप शिवोहम शिवोहम पिता शिवोहम शिवोहम पिता नैव माता गुरुर्नैव शिष्य इतना சொல்லிருக்கு ना पिता இல்ல माता இல்ல गुरु அல்ல शिष्यन அல்ல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் இப்ப யாருனா சிவோகம் ஆத்ம சைத்தன்யம் அசங்கா நிசம்பந்தா புரியுதா எங்கேயுமே எங்கேயுமே என்னால வந்து பற்று கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆகாஷவத் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் இதை மனதில் எண்ணிப்பார் அப்படி வந்ததுனால அகங்காரம் அதுல இருந்து ஏற்படக்கூடிய மமகாரம் விகல்பா சம்ஹத்ய நானாவித விகல்பா எல்லா விதமான மமகாரம் அகங்காரம் இருந்தா மமகாரம் இருக்கும் நேச்சுரலா புரியுறதா அப்போ அந்த அகம் மமவை எடுத்து விடு ஜீவன் முக்தியை பெற்றுவிடு பிரத்யக தத்துவ விசார பிரத்யக தத்துவ விவேகாத் எதை பார்த்துட்டு இருக்கோம் 304 பார்த்துட்டு இருக்கோம் பிரத்யக தத்துவ விவேகாத் அப்பனா என்ன அர்த்தம் சொன்ன மாதிரி சிரவணத்தில் அடைந்த ஞானம் மனநத்தில் உறுதிப்படுத்தின ஞானம் அகம் ஆத்மா என்று முழுமையாக திருப்பி திருப்பி அதை கொண்டு வந்து அந்த ரியாலிட்டி அகம் அப்படிங்கிற விஷயத்த அந்த தத்துவத்தை கொண்டு வா அதை யோசிச்சு பார் அதை கொண்டு இந்த அகங்கார மமக்காரத்தை நீக்கிவிடு அகம் இதம் அஸ்மி இது தத்துவம் விந்ததே நான் சைத்தன்ய ஸ்வரூபம் சாட்சி ஸ்வரூபம் ஆத்மா ஆத்மா அப்படிப்பட்டது ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு ஒரு பக்கம் நான் அந்த ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு டோட்டலா ஓனப் பண்ணு இது தத்துவம் விந்ததே அந்த ஸ்வரூபம் நான் தான் அப்படின்னு ஓனப் பண்றது மூலியமா என்ன நேச்சுரலா இந்த ஞான பலனானது நமக்கு அவைலபிளா இருக்கும் முழுமையாக 305 अहंकर्तर्य अस्मिन्नहमिति मतिं मुञ्ज सहसा विकारात्मन्यात्म प्रतिफलजुषि स्वस्ति स्वस्तिति मुषि यदध्यासात् प्राप्ता जनिमुतिरजारा दुःख बहुलाः प्रतीचिर्चिन्मूर्तिः तव सुखतनो संस्मृतिरियम् अपो हे हे मुमुक्षुवे हे निधित्यासनम पंडर कूड़ियवने न शंकरा इंगे न सुल रहा ना न वेरा दादु वड़ी इरिका इदे दाम पन्नी आगणमा वेरा दादु चाइस इरिका अभी ना अपला उन्नु कड़ियादु ஒரே வழிதான் சிரவண மரண நிதித்தியாசனம் தான் வேற எதுவும் சாய்ஸ் கிடையாது கோட்டால எதுவும் பாஸ் பண்ண முடியாது தனியா சைட்ல வந்து சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடையாது எல்லாரும் இந்த வழிதான் வந்தாகணும் இதுதான் வழி
அகமிதி மதிஹி முஞ்சஹா. அனாத்மா, நான் இந்த சரீரம் அப்படிங்கிற அந்த ஐ நோஷன், சரீரத்தை கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த அபிமானத்தை முஞ்சஹா விட்டு விடு. எதின் மேல்? அகங்கிருதி, அகங்கார கர்த்தியாரி, கர்த்தியாரி கர்த்தரி, நான் கர்த்தா, நான் போக்தா, நான் செய்கின்றவன், நான் அனுபவிக்கின்றவன். அப்படி இந்த சரீரம் மனசு மேல வச்சிருக்கிற அபிமானத்தை முஞ்சா முஞ்சா கிவ் அப், விட்டு விடு. புரியுதா? அப்போ அப்படி பண்றதுனால எப்போ எப்ப பண்ணலாம்? இப்ப பண்ணவா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணவா, இல்ல ஒண்ணு கொஞ்சம் கழிச்சு பண்ணவா? சகசா, உடனே, இப்பவே, உடனே டக்குன்னு சூடா, சூட்ல அந்த கரித்தூள் இருக்கும் சூடா, கையில வந்து என்ன ஆகும், உடனே அப்படி எடுத்துருவோம், கரெக்டா? அப்படி விட்டுருந்தோம் அகங்கார மமக்காரத்தை. ஏன் விடணும்? அடுத்த கேள்வி. ஏன் ஏன் திரும்பி கேட்டான்னா, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அகங்காரத்தை பத்தி இருக்கிற விஷயத்த சொல்றாரு. விகாராத்மணி, அகங்காரம் எப்படிப்பட்டது? மாறின் இருக்கிறது. நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆகும்? மாறிடும். எப்படி மாறும்? துக்கமா மாறிடும். பர்மனன்ட் சுகம் கிடையாது அங்க. ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னோம்னா அங்க சேட்னஸ் வெயிட்டிங். புரியுறதா? அப்புறம் ஆத்ம பிரதிபல ஜுஷிஹி. புரியுறதா? அப்போ அகங்காரத்துடைய இருப்பு அல்லது அகங்காரம் ஆனது இருக்கிறதுக்கு ஆத்ம சைத்தன்யம் காரணம். அதற்கு ஸ்வயமான சேத்தனம் கிடையாது, ஸ்வயமான இருப்பு கிடையாது. டூப்ளிகேட். டூப்ளிகேட் எப்படி இருக்கும்? டூப்ளிகேட் நமக்கு வேணுமா? நமக்கு எல்லாம் ஒரிஜினல் வேணும்னு கேட்போம் இல்லையா? அது அது ஒரு டூப்ளிகேட் நீ. அது அதோட முக்கியமா ஸ்வஸ்தி இதி முஷிஹி. ஸ்வஸ்தி இஷி முஷிஹி. முஷிஹி அப்படின்னா திருடுறது. ஸ்வஸ்தஹா அப்படின்னா என்ன? என்னுடைய இயல்பான தன்மை, என்னுடைய ஸ்வரூபம். என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், பரமானந்த ஸ்வரூபம். அது என்கிட்டேந்து திருடப்பட்டுடும். எதனால? அகங்கார அபிமானத்தினால, அகம் மமனால. அதனால என்ன? ஸ்ட்ரெஸ், டென்ஷன், வரி, ஆங்ஸைட்டி, அசாந்தி, துக்கம் எல்லாம். ஆரோக்கியம் எப்படி இருக்க முடியும் கேட்டாரு? அது ஆரோக்கியம்னா ஆரோக்கியம் அல்லது ஸ்வரூப அனுசந்தானம், ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறது. என்னுடைய ஸ்வரூபத்திலேருந்து நீங்கி போகிறது. அதனால இந்த அகங்காரத்தை எடுத்து விடு, இந்த அபிமானத்தை, அகங்கார அபிமானத்தை நீக்கி விடு. என்ன? அப்போ இது சப்போஸ் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்? எத அத்தியாசனாத் பிராப்தஹா. சப்போஸ் இது ஏற்படல, இத செய்யப்படல அப்படின்னா கடைசி வரையில சம்ஸ்கிருதிரியம், அந்த சம்சாரமானது எந்த எந்த காராகிரகம்னு முன்னாடி சொல்லப்பட்டதோ அதற்கு காரணம் இந்த அகங்கார அத்தியாச, அத்தியாசாத் பிராப்தா. இந்த அகங்கார அபிமானத்தினாலதான் இந்த சம்சாரம் அது கண்டினியூ ஆகும். எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது சம்சாரம்? ஜனி மிருதி ஜரா துக்க பகுலா. ஜனினா ஜென்ம, மிருத்தினா மரணம், ஜரானா வியாதி, அண்டு ஏஜிங் ஓல்ட் ஏஜ், துக்க பகுலா அநேகமான துக்கங்கள் துயரங்கள், ஜனனம் மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம். அப்படி இந்த சம்சாரமானது கண்டினியூஸா எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அதனால எம், இந்த சம்சாரம் உனக்கு ஏன் வந்தது? துஷ்சங்கத்தினால, அகங்கார அபிமானமான துஷ்சங்கத்தினால வந்தது. எப்படிப்பட்டவன் நீ? ஆனா பிரதீஜகா அல்லது ஆத்ம சைத்தன்யம், பிரத்யேகாத்மா சாட்சி சைத்தன்யம், சின்மூர்த்தகா சைத்தன்ய ஸ்வரூபா. அப்புறம் என்ன? சுகத்தனோகோ. சுகத்தனோகனா நித்யானந்த ஸ்வரூபம் தவ. அப்படிப்பட்டவன் நீ, நீ போய் சம்சாரத்துல மாட்டின் இருக்கியே, அது எதனால? இந்த அகங்கார அத்தியாசத்தினால, அகங்கார அபிமானத்தினால மாட்டின் இருக்கியே. அதனால அகம் கிருதி அஸ்மி அகமிதி முஞ்சஹா சகசா.
உடனே இதை எடுத்து விடு, உடனே இதை பண்ணி விடு, நீ வந்து சைத்தன்ய ஸ்வரூபம் சாட்சி ஸ்வரூபம். தவ எம் சம்சிருதி பிராப்திகி, அப்போ அந்த சம்சாரம் இந்த அகங்கார அத்தியாசம் அதுல இருக்கக்கூடிய அபிமானத்தினாலதான். அகங்கார அத்தியாசம் தான் அகங்கார அபிமானம்னு சொல்றோம். நான் இந்த அகங்காரங்கிற தவறான விஷயத்த வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த சம்சாரம். அதனால சகசா முஞ்சதி, உடனே அதை விட்டு விடு. எப்படி? நீ ஆத்ம சைத்தன்யம் ஸ்தூல சூக்ம காரண சரீர வெத்திரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ச ஆத்மா, அப்படிப்பட்டவன் நீ. அதை புரிந்துக்கோ. அந்த அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து இந்த அபிமான வாசனையை முழுமையாக நீக்கி விடுவாயாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.